நம்ம வந்து பல விதமாக வித்தியாசப்பட்டு இருக்கோம், அப்படிதானே இல்லையா? ஒருத்தரும் இன்னொருத்தரும் ஒரே மாதிரி இல்லை. அப்ப இந்த உலகம் அப்படின்னா வித்தியாசமா தான் இருக்கும். விவேகானந்த சாமி சொல்றாரு, பிரளயத்துல தான் இந்த உலகம் சமமா இருக்கும். அப்ப நான் இன்னொருத்தருக்கு சமமா இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சா அது ஒரு முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப இந்த வித்தியாசங்கள் பல காரணங்களால வரும். கோலுக்கு நிறம் எப்படி, உயரமா குள்ளமா, குண்டா ஒல்லியா அப்படின்னு ஆரம்பிச்சு சில விஷயங்கள் கடவுளாகவே உருவாக்கி வச்சிருக்கிற வித்தியாசங்கள், சில விஷயங்கள் நாம உண்டாக்கி வச்சிருக்கிற விஷயம் வித்தியாசங்கள். இப்ப நாம உண்டாக்கி வச்சிருக்கிற வித்தியாசங்கள் எல்லாம் தப்பு, மோசம், வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமானா? அப்படியும் கிடையாது. இப்போ எனக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்க, நான் உண்மை சொல்லனா போய் சொல்லனா? உண்மைதானா? யாருக்கா சந்தேகம் இருந்தால் கை தூக்குங்க, இல்ல அப்படி இல்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சந்தேகம் இல்லையா? சரி, எனக்கு முன்னாடி சேர் இருக்கு, உங்களுக்கு முன்னாடி சேர் இருக்கா? சேர் எங்க இருக்கு? அந்த சேரெல்லாம் எங்க இருக்கு? அப்போ உங்களுக்கு பின்னாடி, எனக்கு முன்னாடி. எனக்கு வலது பக்கம் ஆலோசனை பெட்டி இருக்கு, உங்களுக்கு எந்த பக்கம் இருக்கு? அப்ப முன்னாடி பின்னாடின்னு ஒண்ணு உலகத்துல இருக்கா? வலது இடதுன்னு ஒண்ணு இருக்கா? உண்மையிலே உண்மையிலே இருக்கா? அப்போ சில விஷயங்களை நாம உருவாக்குறோம், ஏன்னா நமக்கு விவகாரத்துக்கு அது தேவை இருக்கு. சூரியன் கிழக்கே உதிக்கிறது, இந்த பக்கம் சூரியன் கிழக்கே உதிக்கிறது. சூரியன் உதிக்குதா? சரி, அதுக்காக வேண்டி நீ சூரியன் கிழக்கே உதிக்குதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? சூரியன் கிழக்க உதிக்குதுன்னு சொல்லிக்கிட்டா இந்த பக்கம் தெற்கு, இந்த பக்கம் வடக்கு, இந்த பக்கம் மேற்குன்னு சொல்றதுக்கு சௌரியமா இருக்கும். அப்போ நீங்க வந்து தேனி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா அப்படியே தெற்க போய் அப்புறம் இடது பக்கம் திரும்பி முன்னாடி போயிட்டே இருந்தா, அப்புறம் இடது பக்கம் திரும்பி முன்னாடி போயிட்டே இருந்தா, அப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்டு போனா இடது பக்கம் திரும்பி முன்னாடி போயிட்டே இருக்கணும், இல்லைன்னா பின்னாடி போகணும், அது புதிய பஸ் ஸ்டாண்ட் வரும். இப்படி சொல்லத்தான், வானம் எங்க இருக்கு? மேல இருக்கு. அமெரிக்காக்காரங்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவான்? அவன் அவனுக்கு இப்படி காட்டுவான், நமக்கு அது எங்க இருக்கு? இங்க. ஏன்னா அமெரிக்காரும் நமக்கு நேர கீழே இருக்கான். அப்ப சில விஷயங்கள் நாம உருவாக்குறோம், நாம உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுனாலயோ அது அறிவியல் பூர்வமா ஒத்து வரல, சயின்ஸுக்கு ஒத்து வரல, லாஜிக்குக்கு ஒத்து வரல அப்படிங்கிறதுக்காக வேண்டியோ அது தப்பு மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கை இதனுடைய அடிப்படையில் தான் நிற்கும். இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டுதான். சரி, இப்போ நமக்கு இடையில வித்தியாசம் இப்படி கூட இருக்கு. எப்படி அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறையை வச்சு. இப்போ நாமக்கெல்லாம் பொதுவாக பாரதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு உலக அளவில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைக்கு என்ன பேர்? அதனால தான் உங்கள் பள்ளிக்கூட சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்துன்னு எழுதியிருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க
எங்களுக்கு ஜாதி கிடையாது, எங்களுக்கு மதம் கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க பெரிய அறிவாளின்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு, அவங்க ரொம்ப லாஜிக்காக பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு, அவங்க ரொம்ப சயின்டிஃபிக் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு. அவங்க அப்படி சொல்லுவாங்க, எங்களுக்கு ஜாதி எல்லாம் கிடையாது, மதம் எல்லாம் கிடையாது, நாங்கள் சடங்குகள் எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அவங்கள விட்டுருவோம், நம்ம புத்திசாலிகள் கூட்டத்தில் இருப்போம், சரியா? அப்போ புத்திசாலிகளுடைய கூட்டத்துக்கு நமக்குன்னு ஒரு மதம் இருக்கு. இந்த இடத்துல மதம்னு ஒரு வார்த்தை இருக்கு, உலகளவில் அதை பயன்படுத்துகிறாங்க. அதை நமக்கும் பயன்படுத்துறது சரிதானா அப்படின்னு பார்த்தா, நம்மளை பயன்படுத்தி பயன்படுத்தி ஏமாத்திட்டாங்க. ஆனால் இந்து மதம் அப்படிங்கிறது மற்ற மதத்தோடு ஒப்பிட முடியாது. அப்போ நம்முடைய மதத்துக்கு இந்து மதம்னு ஒரு பேர் இருக்கு. ஆனால் அதுக்கு அந்த பேர் மட்டும் கிடையாது. தமிழ் தெரியாதுங்கிறதுனாலையும் பக்கம் எடுத்து. அப்ப நம்முடைய நாட்டுல ஒரு பண்பாடு இருக்கு, நம்முடைய நாட்டுல ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. இந்த வாழ்க்கை முறைக்கு ஹிந்துன்னு பேர். பொதுவாக நாம் அதிகாலையில் எழும்புவோம், முத்தம் தூப்போம், முத்தம் தெளிப்போம், சாணம் தெளிப்போம், கோலம் போடுவோம், சாப்பிட்றதுக்கு முன்னே சாமி கும்பிடுவோம், வீடு கட்டுற முன்னுக்கு சாமி கும்பிடுவோம், வயலில் விதைக்கிறதுக்கு முன்னே சாமி கும்பிடுவோம், ஒரு வண்டி எடுத்தால் சாமி கும்பிடுவோம். இப்படி நமக்குன்னு சில பழக்கங்கள் இருக்கு. புது துணி எடுத்தா சாமிக்கு வச்சுக்கிட்டு அப்புறம் உடுப்போம். உலகத்தில் வேற எந்த இனத்துக்கும் இல்லாத சில பழக்கங்கள் நமக்கு இருக்கு. அந்த பழக்கங்கள் உள்ளவங்களை நாம வெளிநாட்டுக்காரங்க வார்த்தையில ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் ஹிந்து, தமிழில் இந்து அப்படின்னு சொல்லுவாங்க. விவேகானந்த சாமி சொல்றாரு, நமக்கு அதை விட சிறந்த பேரு வைதிக சமயம் அப்படிங்கிறது. அதாவது வேதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களுக்கு வைதிக சமயத்தவர்கள்னு பேர். அதையும் விட சிறந்த பேர் என்ன அப்படின்னா, அந்த வேதத்திலையும் நம்ம வேதாந்தத்தை முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வேதாந்த மதம், வேதாந்த சமயம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்றாரு. இப்போ இந்த ஹிந்து மதம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, அதுக்கு பல பேர் பல அபிப்பிராயம் சொல்கிறாங்க. நான் எதையும் பார்த்ததில்லை, கேட்டதில்லை, நான் கேள்விப்பட்டதை மட்டும் சொல்லு. சிந்து நதிக்கு கிழக்கு பக்கம் இருந்தாங்க, மேற்கு பக்கத்தில் உள்ளவங்க அதாவது முஸ்லீம்களுக்கு சா அப்படிங்கிற எழுத்த சொல்ல வரல. இப்போ நம்ம ஊரில் சில பேருக்கு எண்பதுன்னு சொல்ல மாட்டாங்க, எண்பதுன்னு சொல்லுவாங்களாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியாது. சில பேர் குதிரைன்னு சொல்ல மாட்டாங்க, குருதைன்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் தமிழ் வாழைப்பழம் வழவழா கொழகொழா வழுக்கி விழுந்தான் அப்படின்னு சொல்லணும்னா சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். சரி, ஊர் பேரை சொல்லாத சொல்கிறேன், இந்த ஊர் இது ஞாபகம் வந்தது. ஒரு தம்பி நம்ம ஆசிரமத்தில் இருந்தார், அவர் வந்து
காலையில் பால் குடித்தேன் அப்படின்னு அவருக்கு சொல்ல வராது. இப்ப நம்ம சில பேருக்கு சில எழுத்துக்களை சொல்ல முடியாது. இப்போ மேற்கு வங்காளத்துக்காரங்களுக்கு வந்து வா சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. விவேகானந்தர் சொல்ல மாட்டாங்க, விவேகானந்தர் சொல்லுவாங்க. வேதம் சொல்ல மாட்டாங்க, வேதம் சொல்லுவாங்க. இப்போ எது குலம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஜது குலம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, ஒடிசா அந்த பக்கம்லாம். அதே மாதிரி யவனர்கள் ஜவனர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி சில சமுதாயத்தில் சில வார்த்தைகளில் சில பிரச்சனை இருக்கு. ஐஐடி இருக்கிற இடம் ரிஷிகேஷ் பக்கத்தில் ரூட் இங்கிலீஷில் எழுதுனா ROORKE ரூர்க்கி எழுதுவாங்க, சொல்லும்போது ருடுக்கி அப்படிம்பாங்க, ராட்டா மாறும். இப்போ நம்ம ஊர்லேயே மரக்கறி வாங்க போகணும்னு சொல்லணும், கன்னியாகுமரியில் போனால் மலக்கறி வாங்க போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுவர் சுவல் இப்படிலாம் இருக்குது. இப்போ சில எழுத்துக்களை சொல்கிறது சில பேருக்கு கஷ்டம் இருக்கும். அதனால் அந்த ஐரோப்பாக்காரங்க அரேபியர்களுக்கெல்லாம் ஹிந்துன்னு சொல்ல வரல, அதனால் அவங்க சிந்துன்னு சொல்ல வரல, அதனால் சிந்து நதிக்கு அந்த பக்கம் உள்ளவங்களை சிந்துக்கள்னு சொல்லது போல ஹிந்துக்கள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இல்லை, ஹிந்து மதத்திலேயே இமயமலைக்கு இந்த பக்கம் உள்ள நாட்டுக்கு ஹிந்துஸ்தானம்னு பேர் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது எப்படி வந்து இருந்தாலும் போட்டோம், நாம் எல்லாருமே காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பின்பற்றக்கூடிய அடிப்படை நூலுக்கு பேர் வேதங்கள். இப்போ நம்முடைய அடிப்படை நூலுக்கு பேர் என்ன? வேதங்கள். அதனால் நமக்கு வைதிகர்கள்னு பேர். இந்த வேதங்கள் சில பிரிவுகள் உண்டு, நம்ம அதுக்குள்ள விரிவுக்குள்ள போகல. இந்த வேதங்களை அடிப்படை நூலை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். இந்த வேதங்கள்ல ரெண்டு பிரிவு இருக்கு, ஒன்னு வந்து மதம், ஒன்னு வந்து ஆன்மீகம்னு வச்சுக்கலாம். இந்த வேதத்துல ரெண்டு இருக்கு, மதம்னு ஒன்று இருக்கு, ஆன்மீகம்னு ஒன்று இருக்கு. மதம் அப்படிங்கிறது நமக்கு சில பக்குவத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி நாம உருவாக்கிக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு, ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்ன பண்ணுவீங்க நீங்க? ஸ்டாலின் இல்லையே, என்ன டே அது? இண்டிபெண்டன்ஸ் டே. ஜனவரி 26 அப்ப நீங்க ஸ்டாலின் இல்லதான். அப்போ ஜனவரி 26 ஆகஸ்ட் 15 எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? இந்த நாட்கள்ல ஸ்கூல்ல போவீங்க, கொடி ஏற்றுவீங்க இல்லையா, அந்த கொடிக்கு வணக்கம் சொல்லுவீங்க, அப்படிதானே? அந்த கொடிக்கு மரியாதை கொடுப்பீங்க. மேல ஒரு காவி, அப்புறம் ஒரு வெள்ளை, அப்புறம் ஒரு பச்சை. இதுக்கு இதுக்கு இவ்வளவு படவடமோ ஆரவாரம் தேவையாது, வெறும் துணி தானே. அப்படி நம்ம யாராவது நினைச்சதுண்டா? ஏன்னா நம்ம எல்லாம் புத்திசாலி கூட்டத்தை சேர்ந்தவங்க, நினைக்க மாட்டோம். ஆனா ஒரு கூட்டம் இருக்கு, அப்துல் ரஹ்மான் பேரு, அது வெறும் துணி நினைக்கிற கூட்டம். ஆனா நம்ம அப்படி இல்லை, நம்ம புத்திசாலி கூட்டம், நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஒரு சாதாரண பொருளில் மிக உயர்ந்த பாவனையை வைக்கிறது. ஒரு சாதாரண பொருளில் மிக உயர்ந்த பாவனையை வைக்கிறது. நிக்ருஷ்ட வஸ்துனி உத்கிருஷ்ட தர்சனம். இங்கே அது கஷ்ட கவலைப்பட வேண்டாம், தமிழில் அதை சொல்லிட்டேன். ஒரு சாதாரண பொருளில் ஒரு உயர்ந்த விஷயத்தை பார்க்கறது. இப்போ நம்ம வீட்டுக்கு பிக்ஷை வாங்க வராங்கன்னு வச்சுக்கிடுவோம். அந்த பிக்ஷகரை என்ன சொல்லிட்டு வருவான்? அம்மா தாயே பிச்சை கொடுங்க, அப்படிதானே சொல்லுவாங்க. அவருக்கு வந்து அவர் பார்க்கக்கூடிய எல்லாரும், அவருக்கு சாப்பாடு போடுற எல்லாரும் அன்னபூர்ணேஸ்வரி. இங்க நமக்கு சாப்பிட்ற இடத்துல எழுதி போட்டிருக்கு சுட்டி, அன்னபூர்ணேஸ்வரி ஸ்தோத்திரம்னு. அன்னபூர்ணேஸ்வரினா பார்வதிக்கு ஒரு பேரு, பார்வதி அன்னபூர்ணேஸ்வரி. அவள் எப்போதும் உணவு கொடுத்து கொண்டே இருக்கிறாள்.
அப்போ அந்த பிக்ஷாக்காரனுடைய மனசுல அவனுக்கு உணவு கொடுக்கக்கூடிய எல்லாருமே தாய், எல்லாருமே அம்மா. அதனால அம்மா தாயே பிச்சை கொடுங்க அப்படின்னு கேட்பான். இப்போ அவனுக்கு எப்படி எல்லாரும் அம்மா ஆகுறாங்க, அவனுடைய ஒரு பாவனை. இப்ப நீங்க இங்க வந்தீங்க, நேற்றைக்கு சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. இன்னைக்கு நீங்க எல்லாம் யாரு? ஃப்ரெண்ட்ஸ். மூழ்காத ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் புரியுதுனா? அப்போ நேத்தைக்கு வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்காக வேண்டி உயிரே கொடுப்பீங்க புரியுதுனா? அப்படி சில பேர் அப்படி மாறியிருப்பீங்க, சில பேர் மாறிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த இன்னொரு நபர்கிட்ட உங்களுக்கு தோன்றுத இந்த உணர்வு, இதுக்கு பாவனைன்னு பேர். நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு பாவனை உண்டு, உலகத்தில் வேற எந்த நாட்டுக்கும் கிடையாது. அதனால தான் உலக நாடுகளோடு ஒப்பிடும்போது நம்ம நாட்டில் பெண்கள் மரியாதையாக நடத்தப்படுறாங்க, பெண்கள் தெய்வமாக வழிபடப்படுறாங்க. உலகத்தில் சுதந்திரம் வாங்கின உடனேயே முதல் தேர்தலிலேயே பெண்களுக்கு ஓட்டெடுப்பு கொடுத்தது பாரதம் தான். இந்த ஓட்டெடுப்பை கண்டுபிடிச்ச நாட்டில் கூட இல்லை, ஓட்டெடுப்பு கண்டுபிடிச்ச நாட்டில் பணம் இருந்தால் 5 ஓட்டு, கொஞ்சம் பணம் இருந்தால் 3 ஓட்டு, பணம் இல்லைன்னா 1 ஓட்டு, அதாவது பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குறவனுக்கு 1 ஓட்டு அப்படி வச்சுருந்தாங்க. அப்படி ஓட்டு போடுறதுலேயும் ஆம்பளைக்கு தான் உண்டு பொம்பளைக்கு கிடையாது, இப்படியெல்லாம் இருந்தது உலகத்தில். நம்ம நாட்டில் மட்டும்தான் முதல்லேயே பெண்களுக்கு ஓட்டு அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம். அப்போ பெண்களுக்கு தெய்வ பாவனையை உலகத்தில் கொடுக்குற ஒரே நாடு பாரதம் மட்டும்தான், ஹிந்து மதம் மட்டும்தான். இந்த ஹிந்து மதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு, நிறைய இருக்கு. அதில் ஒரு சிறப்பு, பெண்களை தெய்வமாக வழிபடக்கூடிய நாடு பாரதம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள வேற எந்த நாடுகள்லையும் பெண்களை தெய்வமாக வழிபடுறது கிடையாது. உங்களுக்கு சில வேற சில மதங்கள் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மதம் சொல்லுங்களேன். முஸ்லீம். அதுல பெண்களை கும்பிடுவாங்களா? அந்த தவிர யாரையாவது கும்பிட்டா இந்தியா இந்து மதம் மட்டும்தான், யார வேணாலும் கும்பிடு. அம்மா கும்பிடு அம்மா கும்பிடு, ஆத்த கும்பிடுற ஆத்த கும்பிடு, காத்த கும்பிடுற காத்த கும்பிடு, மலையை கும்பிடுற மலையை கும்பிடு. நதி தெய்வம், மலைகள் தெய்வம், இயற்கை தெய்வம், அப்புறம் விஷ்ணு சிவன், 30 முக்கோடி தெய்வங்கள். அப்போ உலகத்துல கடவுளை எந்த பேர்ல எந்த வடிவத்துல வேணாலும் வழிபடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கை முறை ஹிந்து மதம் மட்டும்தான். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன், வைதிக மதம் வேதாந்த சமயத்துல மட்டும்தான். நேற்றைக்கு அபிஷேகரு அபிஷேக், நேற்றைக்கு சாமி சொன்னாங்க அபிஷேக் மாலை போட்டா நான் சாமின்னு சொன்னாரு. சாமி என்ன சொன்னாங்க? சாமிக்கு தான் அபிஷேகம்னு பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ எல்லாமே சாமி தான், சாமிக்குத்தான் கங்கைன்னு பேர் போட்டிருக்காங்க, முல்லைன்னு பேர் போட்டிருக்காங்க, அல்லது இமயம்னு பேர், கைலாஷ்னு பேர் போட்டிருக்காங்க. சாமிக்குத்தான் அப்படி பேர் வச்சிருக்காங்க, சரியா? இப்போ உலகத்தில் எல்லாமே இருப்பதெல்லாம் இறைவனே, ஈஷாவாசியம் இதம் சர்வம், நம்முடைய முதல் உபநிஷத்தில் இந்த வார்த்தை வருது. எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்து மதம். இது அதனுடைய ரெண்டாவது விசேஷம். மற்ற மதத்தில் நீ ஏன் சாமியை கும்பிடணும், இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருப்பீங்க நியூஸிலாந்தில், நேற்றைக்கு ஸ்ரீலங்காவில், நேற்றைக்குன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னே ஸ்ரீலங்காவில்
உலகத்திலேயே இதுவரைக்கும் கொல்லப்பட்டதுல அதிகம் பேர் ஒரே சமயத்துல கொண்டது ஸ்ரீலங்காவிலயா. அது தமிழ்நாட்டில் வைக்க வேண்டிய குண்டா, இங்க இருக்கிற அரசாங்கத்தை பார்த்து பயந்து ஸ்ரீலங்காவுக்கு ஓடி போயிட்டாங்களா? இப்ப புதிய அறிக்கை சொல்லுது, இங்க பண்ணுனா பிடிச்சு ஜெயிலுக்கு முன்னே பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்கன்னு பயந்து ஸ்ரீலங்கா பக்கம் போயிட்டு போயிட்டுங்களா? அப்போ அவங்க அவங்களுக்குள்ளேயும் கொல்லுவாங்க, அடுத்தவங்களையும் கொல்லுவாங்க. எதுக்காக வேண்டி? அவங்க சாமிக்கு பேர சொல்ல. நாம அப்படி பண்ணதுண்டா? இதுவரைக்கும் கிடையாது. நம்முடைய வரலாற்றிலேயே கடவுள் பெயரால கொலைகள், கடவுள் பெயரால வாக்குவாதங்கள் நிறைய நடந்திருக்கு இந்தியாவில். ஆனா கடவுள் பெயரால கொலைகள் அப்படிங்கிறது இந்தியாவில நடந்தது. ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இந்தியா இடம் கொடுத்திருக்கிறதே தவிர கொலைகளுக்கு, வன்முறைக்கு இந்தியா இடம் கொடுப்பது கிடையாது. இதுவும் இந்தியாவினுடைய ஒரு பெருமை. இது எப்படி நமக்கு மனசுக்குள்ள ரத்தத்துக்குள்ள ஊறி போச்சுது அப்படின்னா, இன்னைக்கு காலையில் கோவிலுக்கு போனீங்க, கோவிலில் என்னென்ன சாமியை பார்த்தீங்கன்னு சொல்லுங்க, நான் இதில் எழுதுறேன். சரியா சொல்லுங்க. இதுல தேவைப்படுறத நீங்க எழுதிக்கலாம், இதுல சிலது நான் பயன்படுத்த போறேன். முதல்ல நான் எழுதியிருக்கிறேன், இந்த விநாயகருக்கு இன்னொரு பேரு கணபதி. கணபதிய கும்பிடக்கூடியவங்களுக்கு கணபத்தியர்கள்னு பேர். கணபதியை கும்பிடக்கூடியவங்களுக்கு என்ன பேரு? கணபத்தியர்கள். அந்த கணபத்தியம்ங்கிறது ஒரு மதம். நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? இந்து மதம் சொன்னீங்க. இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாது. இந்து மதத்துக்குள்ள தான் நிறைய மதம் இருக்கு. அப்ப இந்து மதங்கிற வார்த்தை சரியில்லை. உலகத்துல இந்து மதத்துக்கு அடிப்படை நூல் வேதங்கள்னு நான் சொன்னேன். வேற எந்த மதத்துக்காவது ஒரு அடிப்படை நூல் சொல்லுங்க பார்க்கலாம். அடிப்படை நூல் புனித நூல் கேட்கல, ஹோலி புக் கேட்கல, பேசிக் புக், சுப்ரீம் புக், அந்த புக்கை வச்சுதான் அந்த மதத்தில் உள்ள வேற எல்லா புக்கும் எழுதுவாங்க. அப்படி ஒரு புக் உலகத்தில் எந்த மதத்துக்கும் கிடையாது. இந்து மதத்துக்கு மட்டும்தான் அடிப்படை நூல் உண்டு. இந்து மதத்தில், இந்து மதம் நம்ம சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மதத்துக்காரங்களுக்கும் அந்த நூல் தான் அடிப்படை. சைவ விநாயகரை கும்பிடக்கூடிய, கணபதியை கும்பிடக்கூடிய கணபத்திய மதம் அடிப்படையது வேதங்கள். தட்சிணாமூர்த்தி சிவன் எடுத்துக்கிடுவோம். சிவனை கும்பிடக்கூடியவர்கள் சைவர்கள். சைவர்களுடைய மதத்துக்கு சைவ மதம்னு பேரு. அதுவும் வேதத்தை அடிப்படையாக கொண்டது தான். விஷ்ணுவை கும்பிடக்கூடியவர்கள் வைஷ்ணவர்கள். அவர்களுடைய மதத்துக்கு வைஷ்ணவ மதம்னு பேரு. அந்த மதத்துக்கும் அடிப்படை வேதங்கள் தான். முருகனை கும்பிடக்கூடியவங்க, முருகனுக்கு இன்னொரு பேரு குமாரன்.
கௌமார மதம், குமரனை கும்பிடக்கூடியவங்க கௌமாரர்கள், அந்த கௌமாரர்களுடைய மதத்துக்கு கௌமார மதம்னு பேரு. அந்த கௌமார மதமும் வேதத்தை அடிப்படையாக கொண்டது. சூரியனை கும்பிடக்கூடியவர்கள் சௌரர்கள், அந்த சௌரர்களுடைய மதத்துக்கு சௌர மதம்னு பேரு. அவங்களுக்கும் அடிப்படை நூல் வேதங்கள். சக்தியை வழிபடக்கூடியவங்க பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி, பல பேர்ல எல்லாமே லலிதா அம்பிகை தான், லலிதா பரமேஸ்வரி தான். அப்படி சக்தியை வழிபடக்கூடிய அவங்களுக்கு சாக்தர்கள்னு பேரு, அவங்களுடைய மதத்துக்கு சாக்த மதம்னு பேரு. அதுக்கும் அடிப்படையே தான் வேதங்கள் தான். இது வந்து சங்கரர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ஆறு வழிபாட்டு முறை நான் சொன்னேன். இது அல்லாம ஐயப்பனை வழிபடக்கூடியவங்க இருக்காங்க, முனியாண்டியை வழிபடக்கூடியவங்க இருக்காங்க, சங்கிலி கருப்பனை வழிபடக்கூடியவங்க இருக்காங்க, சுடலமாடனை கும்பிடுறவங்க இருக்காங்க, ஏகேமியை கும்பிடுறவங்க இருக்காங்க. இப்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகள் நம்ம நாட்டில் இருக்கு. இது எல்லாருக்கும் அடிப்படை எதுன்னு பார்த்தீங்கன்னா வேதங்கள் தான். அப்போ உலகத்தில் அடிப்படை நூல் உள்ள ஒரே ஒரு வாழ்க்கை முறை இந்து மதம். அதனால தான் இந்து மதம் மதம்னு சொல்லும்போது எனக்கு எப்போவுமே ரொம்ப நெருடலாக இருக்கும். இப்போ பைபிள் இருக்கு, குரான் இருக்கு, இந்த நூல்களில் பொதுவாக தத்துவங்கள் கிடையாது, அதாவது ஆன்மீகம் கிடையாது. மதம் உண்டு ஆனால் ஆன்மீகம் கிடையாது. நம்ம நாட்டில் புராணங்கள்னு கொஞ்சம் நூல்கள் இருக்கு. இப்போ இன்னைக்கு போன வகுப்பில் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கதை கேட்டீங்க, சரியா? அதில் கொஞ்சம் பேர் சிரிச்சுட்டு இருந்தான், பகீரதன் கங்கையை கொண்டு வந்தான் அப்படிங்கிற கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கதையை கேட்ட உடனே சிலருக்கு சிரிப்பெல்லாம் வந்து நான் யோசிச்சு பார்க்க, ரஜினிகாந்த் 700 அடி உயரத்திலிருந்து குதிச்சா சிரிக்காத இதே கூட்டம், 100 பேர் துப்பாக்கியால் எடுத்து சுடுவாங்க, அவங்களுக்கு மத்தியில் ரஜினிகாந்த் எல்லாரையும் சுட்டுக்கிட்டே போவார், இவருக்கு மேலே ஒரு குண்டு போடாது, அவங்களுக்கு மேலே எல்லாம் கரெக்டாக குண்டு பட்டுரும், அப்படிப்பட்ட ரஜினிகாந்தை பார்த்து சிரிக்காத ஒரு கூட்டம், அது தலையோ தளபதியோ யாரோ ஒரு ஆளை வச்சுக்கோங்க, எனக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை சொல்லேன், நான் வச்சு பழைய காலத்து கிடவே இல்லையா தால. நீங்கள் இப்போ மாட நாட்டில் புது புது ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க, எனக்கு தெரியல. இப்போ அவங்கள பார்த்து சிரிக்காத இந்த கூட்டம், நீங்க பாக்குற சினிமாவில் உள்ள எந்த ஒரு நிகழ்ச்சியும் எனக்கு அறிவுக்கு பொருத்தமானதா தெரியல, சயின்ஸுக்கு பொருத்தமானதா தெரியல, லாஜிக்கு பொருத்தமானதா தெரியல, சைக்காலஜிக்கு பொருத்தமானதா தெரியல, எனக்கு எதுக்குமே அது பொருத்தமா தெரியல. அந்த சினிமா விழுந்து விழுந்து பாப்பீங்க, உங்களை மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு இந்து மதத்துல சொல்றது வந்து சிரிக்கக்கூடியதா தெரியுது, அது அறிவுக்கு பொருந்தாதா தெரியுது, சயின்ஸுக்கு பொருந்தாதா தெரியாது. இந்து மதத்தில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்து மதத்தில் சொன்னோம். என்ன சொன்னோம், பிரகலாதம் பிரகலாதன் ஒரு பையன் இருந்தான், அவன் அங்கே அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நாரதர் நாரதர்னு ஒரு ரிஷி வந்தார், அவர் நாராயணா நாராயணன் சொல்லிக்கிட்டே வருவார், அவர் அப்படி சொல்லிக்கிட்டே வந்தது வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த பையன் கேட்டுட்டான். அதனால வெளியே வந்தப்புறம் அவன் நாராயணா நாராயணன் சொல்லிட்டு இருந்தான். இதை நாம் என்னுடைய சின்ன பிள்ளையில இதை நான் சொல்லும் போது உலகம் சிரிச்சது. இன்னைக்கு ஜப்பான்ல அம்மா கர்ப்பமா இருக்கும்போது வயத்துல கருவி எல்லாம் வச்சு வயத்துல இருக்கும்போதே பிள்ளைக்கு பாடம் எடுத்தாங்களாம். ஏன்னா பிள்ளை 3 மாசத்துக்கு பிறகு இருந்தே வெளி விஷயங்களை கவனிக்குது, படிக்க ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அப்போ நாங்கள் சொன்னால் பைத்தியக்காரன், நீங்கள் சொன்னால் அறிவாளியோ, வெள்ளத்தோரோட ஒருத்தன் சொன்னால் தான் நீங்கள் கேட்பீங்களோ. நாங்கள் சொன்னோம், நாங்கள் பிரம்மாஸ்திரம் விட்டோம், அந்த இடத்துல புல்லு பூண்டே காணாமல் போயிட்டது அப்படின்னு. நீங்கள் காதில் பூச்சுத்துறாங்கன்னு சொன்னீங்க. ஷோப்பனேர்னு ஒரு விஞ்ஞானி, அவர் அணுகுண்டை வெடித்து பார்த்தவர், முதல் அணுகுண்டை அவர் தான் வெடித்து பார்த்தாருன்னு நினைக்கிறேன். அவர் அணுகுண்டை வெடிச்சுக்கிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா, பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகம் சொன்னார். அந்த ஸ்லோகம் என்ன தெரியுமா, விஷ்ணுவுடைய ஸ்ரீகிருஷ்ணனுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அர்ஜுனன் சொன்ன வார்த்தை.
உன்னுடைய உருவம் ஆயிரக்கணக்கான சூரியர்களுடைய வெளிச்சத்தை விட கூடுதலாக இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். அதே பகவத்கீதை ஸ்லோகத்தை வெள்ளத்தோல் உள்ள ஒருத்த அமெரிக்காவில் சொன்னான். நாங்க பிரம்மாஸ்திரம் சொன்ன போது நீங்க நம்பல, அப்புறம் அவங்க நாகசாகியில அணுகுண்ட போட்ட பிறகு அங்க புல்லெல்லாம் முளைக்கல, அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வந்தது, ஓஹோ ஒருவேளை இந்தியாக்காரங்களாம் அணுகுண்டு தெரிஞ்சிருக்குமோ. நாங்க சொன்னோம் அர்ஜுனன் வந்து வர்ணாஸ்திரத்தையே தான், இல்ல கர்ணன் வந்து அக்னேயாஸ்திரத்தையே தான், அர்ஜுனன் வந்து வர்ணாஸ்திரத்தை எய்தான் அப்படின்னு நாங்க சொன்னோம். அவன் அங்கிருந்து நெருப்பை அனுப்புனா இவன் இங்கிருந்து தண்ணி அனுப்புறான் அப்படின்னு நீங்க காதல பூ சுத்துவோம் சொன்னீங்க. இன்னைக்கு ஈராக்குக்காரன் ஸ்கட்டை அனுப்பினான், அமெரிக்காரன் பேட்ரியாட்டை அனுப்பினான் அப்படின்னு சொன்னா நீங்க ஆமா ஆமா கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கீங்க. அவங்க ஒரு ஏவுகணை அனுப்புறாங்க, பதிலுக்கு இவங்க ஏவுகணை அனுப்பி அதை அழிச்சிடுறாங்க. வெள்ளத்தோல் கரைஞ்சோன்னா ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பாகிஸ்தானுக்குள்ள போய் ஒரு தீவிர பயங்கரவாத முகாமை நம்ம அழிச்சோம். இந்தியாவில் இருக்கிற தேச துரோகிகள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, சும்மா கதை அடிக்காங்க, எலெக்ஷன் வருதுல ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி போயிட்டோம் தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அப்படியே இருக்கு, மரம் தான் விழுந்தது வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்புறம் தான் இஸ்ரேல்காரன் சொல்லுவான், அது நாங்க கொடுத்த குண்டாக்கு அவங்க போட்டாங்க, அந்த குண்டு நீங்க இல்லை டெல்லியில இருந்து போட்டா கூட அது தேடி போய் அதுல ஜிபிஎஸ் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும் எனக்கு ஜிபிஎஸ் என்னதுன்னு. நான் வளர்க்க வேண்டாம், பழைய காலத்து விஷயம் எல்லாம் அம்மி ஆட்டுக்கள்ல வளர்க்கணும், ஜிபிஎஸ்லாம் வளர்க்க வேண்டாம். அது ஜிபிஎஸ் இருக்கு, அது வந்து தேடி இடத்த தேடி போய் ஒரு மீட்டருக்கு கிட்ட வரை, அவ்வளவு அதுக்கு மேல பெசகாது, ஒரு மீட்டரை தாண்டி அது பெசகாது, அந்த மாதிரி ஒரு அளவு இருக்கு. அவ்வளவு துல்லியமா அந்த இடத்துக்கு போய் மொட்டை மாடியா இருந்தா மொட்டை மாட்டியில ஒரு ஓட்டை மட்டும் போட்டுக்கிட்டு உள்ள போகும், உள்ள போய் வெடிக்கும், அப்புறம் உள்ள இருக்கிறது எதுவுமே மிஞ்சாது, உயிர் உயிர் உள்ள எதுவுமே பிழைக்காது அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு, அந்த மாடியில எல்லாம் ஓட்டையை காட்டின பிறகு கஷ்டப்பட்டு வேற வகை இல்லாம கொஞ்சம் பேர் நம்பிக்கிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன், கிருஷ்ணன் கிருஷ்ணன் ஒருத்தன் இருந்தாராம், அவருக்க காலத்துல பீமன் பீமன் ஒருத்தன் இருந்தானா, அவனுக்கு கடோத்கஜன் ஒரு மகன் இருந்தானா, அவனுக்கு பர்வரிக்னு ஒரு மகன் இருந்தானா, அவன் நினைச்சிருந்தா மகாபாரத யுத்தத்துடைய நிலைமையே மாத்திருப்பானா. ஆனா கிருஷ்ணன் அவனை அப்படி பண்ணாம பண்ணிட்டார். கிருஷ்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவன் அம்பு விட சொன்னாரா, அவனுக்கு ஒரு திறமையா, அவனுடைய அம்பு ஒரு இலக்கை பார்த்து விட்டா அந்த இலக்கை தேடி தேடி போய் கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அவனுக்கு சக்தி உண்மைதானு பாக்குறதுக்காக வேண்டி ஒரு மரத்துல உள்ள இலையெல்லாம் அம்பு விட சொன்னாரு, ஒரு உலை இலையை எடுத்து அவருக்கு காது கீழே போட்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு. இந்த அம்பு போய் மரத்துல உள்ள இலையெல்லாம் ஓட்ட போட்டுக்கிட்டு ஒரு இலை குறைஞ்சு போச்சே எங்க இருக்குன்னு ஜிபிஎஸ் வச்சு பாத்துக்கிட்டு அது கிருஷ்ணனுடைய காலுக்கு கீழே இருக்குன்னு வச்சுட்டு கிருஷ்ணனுடைய காலில் போய் குத்திச்சான். அப்பந்தான் பர்வரிக்கு தெரிஞ்சது, கிருஷ்ணன் கள்ளப்பைய ஒரு காலுக்குள்ள ஒரு இலையை ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது. இது நாங்க சொன்னா உங்களுக்கு புராணம் கட்டுக்கதைன்னு தோணும். பகீரதன் வந்து கங்கையை கொண்டு வர்றதுக்காக வேண்டி 1000 வருஷம் தபஸ் பண்ணான், சாப்பிடாம கொள்ளாம இருந்தான், வழியில சிவபெருமான் சடையை சுருட்டிட்டாருன்னு சொன்னா உங்களுக்கு சிரிப்பா வருது. சரி, நான் இதை பத்தி ரொம்ப பேசல, நீங்க மாடர்ன் பிள்ளைகள் அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பதில் சொல்லுங்க. ஹிஸ்டரி டிவி 18 ஒண்ணு இருக்கு, அது இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்தையும் இருக்கு, உங்களுக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷை, உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையில பாருங்க. அதுல ஏன்ஷியன் ஏலியன்ஸ்னு ஒரு தொடர் வரும், அந்த தொடர்ல பாருங்க, இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி ஆர்கிடெக்சரல் டெக்னாலஜி கூட கெட்ட முடியாதது தஞ்சாவூர் கோவில் பிரமிடு. அப்புறம் சீனாவில் ஒரு குகை இருக்கு, தென் அமெரிக்காவில் ஒரு பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கு அப்படின்னு பெரிய பெரிய கட்டெல்லாம் இருக்கு, அப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அதில் நீங்கள் பார்க்கலாம்.
இன்னைக்கு உள்ள நீங்க உங்களுடைய மாடர்ன் டெக்னாலஜி வச்சு கெட்டதுக்கு கற்பனை பண்ண முடியாத விஷயங்களை 50,000 100,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல கெட்டப்பட்டிருக்கு. ஆனா அமெரிக்காக்காரங்க பாவம், அந்த மாட நாட்டுல கொஞ்சம் அறிவு குறவில்ல, அதனால வெளிநாட்டு உலக வெளி உலகத்திலிருந்து யாராவது வந்து கெட்டிருப்பான் போல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லாங்க. அந்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ்னா வெளி உலகத்திலிருந்து வந்தவன் அர்த்தம். ஆனா நம்ம நாட்டு எந்த சாஸ்திரத்திலையும் வெளி உலகத்திலிருந்து வந்து எழுது கெட்டாங்கன்னு எழுதல. சில இடங்கள்ல எழுதியிருக்கு மயன் கெட்டினாரு, தேவலோகத்து சிற்பி வந்து கெட்டினார், சில இடங்கள்ல இருக்கு. மற்றபடி நம்ம நாட்டில் பெரிய அளவில் குறிப்புகள் இல்லை. அதனால அவங்களுக்கு இந்த உலகத்தில் மனுஷங்க கெட்டிருக்க மாட்டேன் நம்பிக்கை இல்லாதனால அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவங்களே நம்முடைய மூதாதையர்களே இதெல்லாம் செய்தாங்க அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திரங்களில் பல இடங்களில் குறிப்புகள் இருக்கு. அதனால நான் சொல்றதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இது ஒரு இது. இது மாதிரி இன்னும் ஒன்று ரெண்டு உண்டு. இப்போ சில பீமன் வந்து இன்னைக்கு சொன்னாங்க மந்தாகினின்னு ஒரு நதி வருது மெல்ல மெல்ல வரும்னு. ரிஷிகேஷ் போங்க, அதுக்கு மேலே போங்க, என்னுடைய ஞாபகத்தை சரியாக இருந்தால் கேதார்நாத்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய நதிக்கு பேர் மந்தாகினின்னு பேர். கங்கையில் சில நதிகள் வந்து கலக்குது, மந்தாகினி அலகநந்தா பாகீரதி இன்னும் உண்டு. இந்த நதிகள்லாம் மீட்டர் வச்சு அளந்து பாருங்கள், மந்தாகினியுடைய ஸ்பீடையும் பாருங்கள், பாகீரதிக்க ஸ்பீடையும் பாருங்கள். அது முக்கியமாக அந்த அலகநந்தாவும் பாகீரதியும் சேரக்கூடிய இடத்துல நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பாகீரதி அப்படியே அடிச்சுக்கிட்டு போகும், அலகானந்த அது கூட கொட்டிக்கிட்டு போகும். மந்தமாக போகுதுங்கிறது கண்டுபிடிச்சு அதுக்கு மந்தாகினின்னு பேர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கும் நீங்கள் கேதார்நாத்லேருந்து அது இறங்கி வரக்கூடிய வழி எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு வேறு பேர்களும் இருக்குது, அதுக்கு ஏன் அந்த பேர் கொடுத்தாங்கிறது அதனுடைய அந்த பள்ளத்தாக்குகளில் இருக்கக்கூடிய பூக்களை வச்சு அதுக்கு அந்த பேரும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது, இமயமலையில் இருக்குது. அப்போ இமயமலை ஒன்று இருக்குது, சிவபெருமா இருக்கக்கூடிய கைலாசன் ஒன்று இருக்குது, அங்கிருந்து தண்ணி நதிகள் வருது அப்படிங்கிறதுலாம் உண்மை. சில விஷயங்களை நிலவில் பாட்டி உட்காந்து வெத்தலை தள்ளிட்டுருக்கா இல்லை முயல் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு சாப்பாடு தரணும். அப்போ உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இது பேர் அம்புலி மாமா பேர் அம்புலியை மாமா ஆக்கிடுவாங்க, அம்புலின்னே சந்திரன் அதை மாமா ஆக்கிடுவாங்க, உங்கள் பேர் அம்புலி மாமாவை பாரு அப்படிம்பாங்க. நீங்களும் வாய் கழுத்து நிமித்துட்டீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறது. அப்போ அந்த நீங்கள் அப்படி தலையை தூக்கி அம்புலியை பார்த்த உடனே தானாகவே உங்கள் வாய் திறந்துடும். உங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யணும், உங்கள் வாயை திறக்க வைக்கணும், உள்ளே ஏதாவது போடணும். அதனால் அங்கே அம்புலி மாமா பருமாங்க. அவங்களுக்கு தெரியாது அது அம்புலி மாமா இல்லைன்னு. அது அம்புலியை ராகு கேதுன்னு ரெண்டு பாம்பு சூரியனை விழுந்தது அதுதான் சூரிய கிரகணம். பாவம் இந்தியாக்காரங்களுக்கு அறிவே இல்லை. நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் தெளிவாகவே எழுதி வச்சிருக்கு ராகு கேது ரெண்டும் சாயா கிரகம். சாயாங்கிற வார்த்தைக்கு நிழல்னு பேர். சூரியனுடைய நிழல் மன்னிக்கணும், சந்திரனுடைய நிழல் விழுறதும் பூமியினுடைய நிழல் விழுறதும் சூரிய ஒளி மறைக்கப்படுறதும் தான் காரணம் நமக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் 180 டிகிரியில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்து பாருங்க, ராகுவும் கேதுவும் எழுத்து எழுத்த வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க ரெண்டு பேரும். ஒன்று பௌர்ணமியில் தான் வரும், ஒன்று அமாவாசையில் தான் வரும். பஞ்சாங்கத்தில் இந்த வருஷத்தில் இந்த தேதியில் வரும்னு எழுதி வச்சுருப்பாங்க. சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிக்க தெரியாது, சந்திரகிரகணம் வரும்போது தான் அவங்களுக்கு வரும்னு தெரியும். நம்ம பஞ்சாங்கக்காரங்கடி கூட 60 வருஷத்துக்கு எனக்கு எழுதி தப்பாங்கன்னா எழுதி தருவான். அந்த அளவுக்கு கணக்கு போடக்கூடிய திறமை நம்ம நாட்டில் இருக்கு. அப்போது கணிதத்துறைன்னு எடுத்துக்கிட்டா, கட்டடத்துறைன்னு எடுத்துக்கிட்டா, உலோகத்துறைன்னு எடுத்துக்கிட்டா, துத்தநாகம்னு ஒன்று இருந்தது. அதை வந்து அதனுடைய கொதிநிலையும் ஆவி நிலையும் ரொம்ப பக்கம் பக்கம், 995 கொதிக்கும், 900 ஆவி ஆயிரும், பிரித்து எடுக்க முடியாது. அதை பிரித்து எடுத்தவங்க இந்தியாக்காரங்க. டெல்லியில் ஒரு தூண் இருக்குது, மூகாம்பியில் ஒரு தூண் இருக்குது. ஆதிசங்கருக்க வேண்டிய மூகாம்பியில் வச்சாங்க, டெல்லியில் யாருக்க வேண்டிய வச்சாங்கன்னு தெரியாது ஞாபகம் இல்லை. இரும்பு தூண்னு பேர்,
வெயிலையும் மழையிலையும் நிற்குது, இன்னும் துருப்பிடிக்கல. நம்ம நாட்டில் உங்களுக்கு சின்ன பிள்ளை தெரியாது, நான் என்னோட சின்ன பிள்ளை கேள்விப்பட்டிருக்கேன், உருக்கு பெட்டின்னு ஒன்று உண்டு, நகை பணம் எல்லாம் எல்லாம் வச்சு கூட்டுவாங்க, நல்ல உறுதியானது. இந்த உருக்கு பெட்டி அப்படிங்கிறது உருக்கு இரும்புனால செய்ததுனால உருக்கு பெட்டி. இந்த உருக்குங்கிற வார்த்தையிலேருந்து தான் உர்க் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை வந்தது. கிரேக்க ரோம் நாட்டுக்காரங்களை நம்ம நாட்டு உருக்க அவங்க நாட்டில் கொண்டு போய் இவங்களுடைய வாழ் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, உறுதியாகவும் இருக்குது, கூர்மையாகவும் இருக்குது, நாள்பட உழைக்க துருவும் பிடிக்கல. இங்கேருந்து திருடி கொண்டு போய் அங்கே போய் அதில் இருந்து அதுக்கப்புறம் தான் அவங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி உலகத்துறைன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவினுடைய பெருமை ரொம்ப பெருசு. அப்போது இது எல்லாம் நமக்கு தந்தது எது? இந்து மதம். இதை பற்றியோட அடிப்படை குறிப்புகள் எங்கே இருக்குது? வேதங்களில் இருக்குது, வேதத்தை சார்ந்து எழுதப்பட்ட நூல்களையும் இருக்கு. அப்போது இந்து மதத்தினுடைய பெருமை அப்படிங்கிறது எத்தனை மணிக்கூர் சொன்னாலும் தீராது. அதனால் நீங்கள் உங்களுக்கு புரியலை, உங்களால் நம்ப முடியலை அப்படின்னா பரவாயில்ல, இன்னும் ஒரு தொடரும் அந்த ஹிஸ்டரி டிவியில் வருது. சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாது நீங்கள் நினைக்கிற விஷயங்களை சில பேர் செய்து காட்டுவோம். குரங்கு மாதிரி சோரில் ஏறுவாங்க. இந்த சோரில் இப்போ நீங்கள் ஏற முடியுமா? ஆனால் ஏறுகிற குழந்தைய நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. குரங்கு மாதிரி மலை ஏறவங்க இருக்காங்க. பெரிய கல்லை மார்பில் ஒட்டுறவங்க இருக்காங்க, காந்த மாதிரி ஒட்டுறவங்க இருக்காங்க. ஒரு சின்ன பெட்டிக்குள்ள மொத்த உடம்பையும் பந்து மாதிரி சுருட்டி வைக்கிறவங்க இருக்காங்க. ஓஎம்ஜி மேரா இந்தியாலையும் காட்டுவாங்க. வேறையும் ஒரு அது ஒரு டைம் பாஸ், சூப்பர் ஹியூமன்ஸ் அந்த பேர் தான் தேடிட்டு இருந்தேன். ஒரு பெரிய நாவல் எழுத்தாளர், அவர் அந்த தொடரை வந்து இயக்குறாரு. ஸ்பீல்பர்க் அவருக்கு பேர் ஸ்டான்லி, சூப்பர் ஹியூமன் ஸ்டான்லி அவர் பேர் நினைக்கிறேன். அது பாருங்க, பீமனை பத்தி என்ன சொல்லியிருக்கு அது உண்மைன்னு தெரியும். மந்தாகினி பேச்சுருந்தேன் இல்லையா, அந்த அழகநந்தால இருந்து ஒரு இடம் வருது, அங்க ஒரு பாலம் இருக்கு. இது பீமன் வந்து ஒரு கல்லை தூக்கிப்பட்டான் பஞ்சபாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு போகும்போது. பாலத்தை பீமன் பார்த்து தூக்கி போட முடியும் உங்களுக்கு தோணும். நீங்கள் சூப்பர் ஹியூமன்ஸ் பாருங்கள், பீமன் இதை இல்லை இதை பெரிய மலையை கூட தூக்கியிருப்பான்னு நம்புவீங்க. அனுமான் மருத்துவமனையை தூக்கிட்டு போக முடியுமான்னு உங்களுக்கு தோணும். பாலம் கெட்ட முடியுமான்னு தோணும். இன்னைக்கு பாலம் பூமி கடையில் இருக்கு, படம் எடுத்து காட்டியிருக்காங்க. இப்படி எந்த எந்த விஷயம் இந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசினாங்களோ, கட்டுக்கதைன்னு பேசினாங்களோ, புழுகுன்னு பேசினாங்களோ, அது எல்லாம் இன்னைக்கு அறிவியல் கொஞ்சம் 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 கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பி, அறிவியல் இப்போ தான் வளருது, புரிந்துருக்கக்கூடிய அளவுக்கு அறிவியல் இப்போ தான் வளருது. ஓஹோ இது நடந்திருக்கலாம், சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. அதனால் இந்து மதத்தை பற்றி ஏதாவது விஷயம் பேசும்போது கண்டிப்பாக நாங்கள் கொஞ்சம் கதையெல்லாம் சொல்லுவோம். உங்ககிட்ட சொல்லும்போது அம்புலி மாமான்னு சொல்லுவோம், பாட்டி வடச்சுடுதான்னு சொல்லுவோம், கொஞ்சம் சுவாரஸ்யம் சேர்த்து நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் நாங்கள் சொல்லுவது எல்லாமே கட்டுக்கதை இல்லை, புழுது கிடையாது, ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ இப்படிப்பட்ட பெருமைகள் அறிவியல் பூர்வமாகவும் லாஜிக்காகவும் சைக்காலஜிக்கலாகவும் எல்லாமே இந்து மதத்தில் நிறைய பெருமைகள் இருக்குது. அதை நான் சொல்லி உங்களுக்கு புரிய அளவுக்கு உங்களுக்கு வயசு இன்னும் வரல, ஆனால் நமக்கு அதெல்லாம் வேணாம் இருக்கும் சரியா. இப்போ இந்து மதத்தில் இப்படி கடவுள் வழிபாடு நாம் வச்சு பல விதமான பெயர்களில் பல விதமான முறைகளில் கடவுள் வழிபாடு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, துணிக்கடை, அந்த கடையில் இந்த கலர் ட்ரெஸ் மட்டும்தான் கிடைக்கும். மொட்டை அடித்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கலர் ட்ரெஸ் மட்டும்தான் கிடைக்கும். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதுதான் நல்ல பிள்ளைகளுக்காக. எந்த இடத்துல வெரைட்டி வெரைட்டியாக கிடைக்குமோ, பல சைஸில் கிடைக்கணும், பல டிசைனில் கிடைக்கணும், பல விலையில் கிடைக்கணும், பல குவாலிட்டியில் கிடைக்கணும், 5 ரூபாய்க்கு கிடைக்கணும், 500 ரூபாய்க்கு கிடைக்கணும், 5000 ரூபாய்க்கு கிடைக்கணும், 5 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கணும். அந்த கடைக்கு தான் நம்ம போவோம்.
எனக்கு தெரியும், ஒருத்தங்க கம்பத்திலிருந்து தேனிக்கு வந்து காலையில வந்து சாயந்தரம் துணி எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சே பக்கத்து வீட்டில் உள்ள அந்த அக்காவும் கூட்டிட்டு போய் இன்னும் நல்ல துணி எடுத்துருக்கலாம் அப்படி இது சொல்லுவாங்க. நடந்த விஷயம் நான் சொல்லுது, இந்து மதம் ஒரு சூப்பர் மார்க்கெட், இதை இந்து மதம்னே சொல்லக்கூடாது, சனாதன தர்மம் இந்த பேரு நான் சொல்றேன். எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னே இந்த மதம் இருந்தது, இன்னைக்கு இருக்குது, இன்னும் காலத்தை வந்து நிற்கும். சனாதனா என்றைக்கு இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். நாம் வந்து நீங்கள் இன்னைக்கு பூஜை பண்ணும்போது வலது கையில் பூ அக்ஷதம் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இடது கையை வச்சு வலது தொடக்கி மேலே வச்சு என்னமோ சொன்னீங்க இல்லையா, என்ன சொன்னீங்க, சங்கல்பம்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா. இதை மாதிரி ஒரு சங்கல்பம் நம்ம நாட்டில் உண்டு. அந்த சங்கல்பம் என்ன சொல்லுதுன்னா, பிரம்மாவுடைய ரெண்டாவது அரை வருஷத்துக்கு பிறகு, ரெண்டாவது அதாவது பிரம்மாவுக்கு 100 வயசுன்னா அவருக்கு 50 வயசுக்கு பிறகாம், இப்ப இருக்கிற பிரம்மாவுக்கு 50வது வயசு நடக்கலாம். பிரம்மாவுக்கு ஒரு நாள்னா எவ்வளவு தெரியுமா, தெரியாது. இப்போ நமக்கு வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது என்ன கணக்கு சொல்லுங்க. நீங்க வெளிநாட்டுக்காரன் படிப்பு கெட்டு போனீங்க. வெளிநாட்டுக்காரன் புக்கில் என்ன எழுதியிருக்குன்னா, பகலும் இரவும் ஆகி ஒன்றாம் நாளானது, பகலும் இரவும் ஆகி இரண்டாம் நாளானது, பகலும் இரவும் ஆகி மூணாம் நாளானது, நாலாவது நாள் கடவுள் சூரியனை படைத்தார், பகலுக்காக சூரியனையும் இரவுக்காக சந்திரனையும் படைத்தார். நீங்க யாராவது சந்திரனை பகல்ல பாத்துருக்கீங்களா, அமாவாசை பௌர்ணமி மாதிரி நாட்களை பார்த்தா தெரியும், நீங்கள் அமாவாசையில் பௌர்ணமி மாதிரி நாட்களை பார்த்தா தெரியும், அஷ்டமிக்கு மேலே தெரியும். அப்போ சந்திரன் பகல்லையும் வரும், இது சாதாரண பச்சை பிள்ளையான உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த புக்கில் எழுதியிருக்கு அது இரவுக்காக வேண்டிய ஒரு சந்திரனை படைச்சார். அப்போ அது பகல்ல வரக்கூடாது, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கோர்ட்ல. ஆமா, சூரியனுடைய வெளிச்சத்தினால நம்ம கண்ணுக்கு தெரியாது, பச்சை பிள்ளையால அவருக்கே தெரிகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி புக்கில் இல்லை, அந்த புக் இப்படி சொல்லுது. நாலாவது நாள் சூரியனை படைக்காரு, மூணாவது நாள் தாவரத்தை படைச்சிடாரு. இந்த தாவரம் வந்து உயிர் வாடுறதுக்கு ஒளிச்சேர்க்கைன்னு ஒன்று சாப்பாடு தயார் பண்ண வச்சு, அதனுடைய சமையலில் அதுக்கு வந்து ஃபோட்டான்ஸ் வேணும், அதுக்கு ஃபோட்டோ சிந்தசிஸ் நடக்கணும், அதுக்கு சூரிய ஒளி வேணும். மூணாவது நாள் தாவரம் வந்ததுன்னா, நாலாவது நாள் சூரியன் வந்ததுன்னா தாவரம் எப்படி ஒரு நாள் வாழ்ந்தது, சரி போட்டோம். நாலாவது நாள் தான் சூரியன் வந்ததுன்னா அந்த ஒன்றாவது நாள் ரெண்டாவது நாள்லாம் எப்படி கணக்கில் வந்தது, அவங்க சொல்லுவாங்க 26 மணிக்கு வரணும். நான் சொல்கிறேன், ஒரு நாள்னா சூரியன் உதிச்சு மறுநாள் உதிக்கிற வரையிலும் உள்ளது தான் ஒரு நாள். இதுதான் சரியான அளவு முறை. இதுக்குள்ள ஒரு இரவு வரும், ஒரு பகல் வரும், முதல்ல பகல் வரும், அப்புறம் இரவு வரும், இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். நமக்கு ஒரு நாள்ங்கிறது இரவும் பகல். இது எதனால நடக்குது அப்படிங்கிற அறிவியல் சொல்லுது, பூமி தன்னைத்தானே சுழலுனால நடக்குது, பூமி எப்படி சூரியனை சுற்றி வர்றதுனால ஒரு ஆண்டு ஆகுது. அப்போ நமக்கு ஒரு ஆண்டுன்னா என்னது, பூமி ஒரு தடவை சூரியனை சுற்றி வர்றதுக்கு ஆகிற காலம். இது நமக்கு, இதில் தை மாதம் 1ஆம் தேதி தேவர்களுடைய பகலாம், அப்படி 6 மாதத்துக்கு அப்புறம் தேவர்களுக்கு இரவு வரும், ஆடி மாதத்துல இருந்து ஆரம்பிச்சு. நமக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு எத்தனை நாள், ஒரு பகல் ஒரு நாள், ஒரு இரவும் பகல், சரியா. இப்படி நமக்கு 60 வருஷம் இருக்கு, அப்புறம் வருஷம் இருக்கு, இப்படியே வருஷம் கணக்கு போட்டு 432,000. இனிமேல் நீங்கள் கணக்கு போட முடியாது, கஷ்டப்பட வேண்டாம், இனிமேல் நான் சொல்லி கேட்டுட்டு தான் போகிறோம். ஏன்னா அது நீ கம்ப்யூட்டர்லேயும் கணக்கு போட முடியாது, கேல்குலேட்டரையும் கணக்கு போட முடியாது. நான் சொல்ல போகிறதெல்லாம் இனியா அஸ்ட்ரானாமிக்கல் ஃபிகர் தான். இந்த ஃபிகர்லாம் யார் கண்டுபிடிச்சிருக்கா, இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
432,000 வருஷம் ஒரு கலியுகம், அதுக்கு 2 மடங்கு துவா, 2 மடங்கு துவாபரயுகம், 864,000 வருஷம், அதுக்கு 3 மடங்கு த்ரீ த்ரேதாயுகம், அதுக்கு 4 மடங்கு சத்தியயுகம். இப்படி 4 யுகமும் சேர்ந்தால் 43,20,000 வருஷம். இந்த வருஷம் வந்து ஒரு சதுர்யுகம். இப்படி 71 சதுர்யுகம் ஆனால் ஒரு மனுவனுடைய ஆட்சி காலம். இப்படி 14 மனுக்கள் இருக்கான். இப்போ 7வது மனு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரா, வைவசத மனு. இப்படி 14 மனு ஆட்சி பண்ணணும். இப்படி 1000 சதுர்யுகம் ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு பகல். 10 ரேஸ்ட், எத்தனை டிஜிட் போடணும் எனக்கு தெரியாது. பிரம்மாவுக்கு ஒரு பகல். இப்படி பிரம்மாவுக்கு 365 நாள் ஆகணும். இப்படி பிரம்மாவுக்கு 100 வயசாகணும். அப்புறம் பிரயம் வரும். சயின்ஸில் கூட, அது அஸ்ட்ரானமியில் கூட நம்மளை அடிக்க முடியாது. ஒரு நட்சத்திரம் இருக்கு, பேர் கேட்டேன், ஜேஷ்டா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் பேர், தமிழில் கேட்டேன்னு சொல்லுவோம். இன்னைக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, உலகத்திலேயே பெரிய நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரம் தான். சூரியன் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால வெளிச்சமாக தெரியுது, ஆனால் உண்மையிலே உலகத்தில் பெரிய நட்சத்திரம் ஜேஷ்டாங்கிற கேட்டை நட்சத்திரம் தான் அப்படின்னு நீ சயின்ஸ் சொல்லுது. குருன்னு ஒரு கிரகம் இருக்கு, பிருகஸ்பதி சொன்னாங்க இல்லையா, குருனா பெருசுன்னு அர்த்தம். இருக்கிற கிரகங்களில் உள்ளதிலே பெருசு தெரியுமா, குரு தான். சயின்ஸ் இன்னைக்கு சொல்லுது, நாங்கள் அன்னைக்கே சொல்லிட்டோம். ஐயா அடுத்தது சனின்னு ஒரு கிரகம் இருக்கு, சனை சனை சரதி இது சனி, மெதுவா மெதுவா மந்தமா மந்தமா போறதுனால அவருக்கு சனின்னு பேர், சனைஸ்வரக. இன்னைக்கு சயின்ஸ் ஒத்துக்கிட்டு தான் இல்லையா. அதனால இந்து மதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் தலை சிறந்த விஷயங்கள். உங்களுக்கு ஒருவேளை இப்போ புரியலைன்னா பெண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க, நீங்கள் புரிகிற வரைக்கும் காத்திருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு கழுத்து இருக்கிறவங்ககிட்டலாம் போகாதீங்க, எங்கள் சாமி தான் வசதி, எங்கள் சாமியை தவிர எங்கள் வேறு சாமி கும்பிட்டா நீ நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறவங்ககிட்டலாம் அவசரப்பட்டு போகாதீங்க. இந்து மதத்தில் எல்லாரும் சாமி, யாரையும் கும்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை இருக்குது. அதனால் நாம் ஒருத்தரை பார்த்து சாமி சரணம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரையும் மதிக்கணும்னு சொல்லக்கூடிய எல்லாரையும், மனுஷங்களை மட்டும் இல்லை விலங்குகளை கூட, மற்ற மரங்களை கூட, ஓரறிவு உயிரிலேருந்து ஆறறி உயிர் வரைக்கும், இல்லை 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 உயிரே அறிவே இல்லாத கல் மண்ணை எல்லாம் நதியெல்லாம் கூட மதிக்கணும், தெய்வமாக வழிபடணும்னு சொல்லக்கூடிய மதம். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மதத்தில் நாம் வந்திருக்கிறோம். நான் இந்த மாதிரி இந்த வகுப்பை கொண்டு போகணும்னு நினைக்கல, இந்த வகுப்பு அந்த மாதிரி போயிட்டுது. நான் கொஞ்சம் கீழே இறங்கி தான் பேசணும்னு நினச்சேன், இருந்தாலும் பரவாயில்ல. இப்படிப்பட்ட இந்து மதத்தில் நமக்கு புரியாமல் சில விஷயங்கள் இருக்கலாம், லாஜிக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் இருக்கலாம், சயின்ஸுக்கு இன்னும் பிடி கிடைக்காத விஷயங்கள் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் அதுக்காக வேண்டி, உங்களுக்கு புரியலைங்கிறதுக்காக வேண்டி, உங்களுக்கு பிடி கிடைக்கலைங்கிறதுக்காக வேண்டி, உங்களுக்கு முன்னாடி தலைமுறையில் உள்ளவங்கெல்லாம் இது தப்பு சரியில்லைன்னு நினைச்சாங்க, அந்த தப்பை யாரும் செய்யக்கூடாது. புத்திசாலிகளாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு அறிவுக்கு எட்டுற வரையிலும் காத்திருக்கணும். நாம் நம்முடைய மதத்தில் உறுதியாக இருக்கணும். எக்காரணம் கொண்டு இந்த மதத்தில் இருந்து நாம் மாறிப்போகக்கூடாது. இதை விட தலை சிறந்த மதம் உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. விவேகானந்த சாமி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து இந்தியாவுக்கு வந்த உடனே இந்த மண்ணில் விழுந்து கும்பிட்டாராம். அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் போகிறதுக்கு முன்னே எப்படி இருந்து இப்போ எப்படி இருக்குன்னு. போகிறதுக்கு முன்னே இந்த நாடு புனிதம்னு நினச்சிருந்தேன், இப்போ தான் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு தூசியும் புனிதம்னு எனக்கு தெரியுது அப்படின்னு விவேகானந்த சாமி சொன்னாராம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நாட்டை நாம் பிறக்கிறோம், பிறந்தோம், வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம பெருமைப்படணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் இந்த ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள எல்லாரையும் அரவணைக்கிற இந்த மதத்துக்கு நாம் கொண்டு வரணும். அவர்களுடைய குறுகின எண்ணத்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர பொறுப்பு நமக்கு. நாம் இந்த ஒரு வேலையை இவ்வளோ நாள் செய்யலை, இனிமேல் நீங்கள்லாம் செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லாரையும் இந்த மதத்துக்கு நாம் கொண்டு வரக்கூடிய ஒரு வேலையை, மற்றவர்களுக்கு இந்த உயர்ந்த கருத்தை கொண்டு சேர்க்குற வேலையை நாம் செய்கிறதில்ல, அதையும் நாம் செய்யணும். வகுப்பு நிறைவு பண்ணிக்குவோம். பிரார்த்தனை.